காக்கும் கடவுளாம் கலிவத்தெம்பெருமான் கள்ளங்குறிச்சி அருள்மிகு கலியுக வரதராச பெருமான் பொற்பாத கமலங்களை போற்றி வணங்கி இந்த கலைடாஸ்கோப் சேனலை பார்த்தும் கேட்டும் ரசித்தும் நல் ஆதரவை நல்கியும் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பணிவான வணக்கங்களையும் தெரிவித்து கொண்டு ஜெயகதை என்னும் மகாபாரதம் புருஷோத்தமர்களாகிய நரநாராயணர்களையும் சரஸ்வதி தேவியையும் வியாசரையும் நமஸ்கரித்து பிறகு ஒருவன் ஜெயத்தை சொல்லக் கடவர். மகாபாரதம் என்னும் இம்மாபெரும் இதிகாசத்தில் உங்களுக்கு பிடித்தவர் அல்லது உங்களை பெரிதும் கவர்ந்தவர் யார் என்றால், நம்மில் பெரும்பாலானோர் வீரத்தில் சிறந்த அர்ஜுனன் என்றோ, பலத்திலே சிறந்த பீமன் என்றோ, தர்மத்தில் சிறந்த யுதிஷ்டிரன் என்றோ, தானத்தில் சிறந்த கர்ணன் என்றோ, இன்னும் பாரதத்தின் சூத்திரதாரியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்றோ, நட்பில் சிறந்த துரியோதனன் என்றோ கூட சொல்லக்கூடும். ஆனால் இவர்களையெல்லாம் தாண்டி இம்மாவீரர்களும் இப்பெருங்காவியமும் இம்மண்ணிலே இன்றளவும் நிலை பெற காரணமாக பெரும் தியாகங்களை செய்த பெண்மணிகளும் அவர்களின் தியாகமுமே என்னை பொறுத்த அளவில் நினைவில் கொள்ள வேண்டியதாய் இருக்கின்றன. கொண்ட கணவன் பார்வையற்றவன் என்பதாலேயே வாழ்நாள் முழுதும் தன் கண்களை துணியால் கட்டிக்கொண்டு வாழ்ந்த காந்தாரி தேவி, தன் மக்களுக்காகவே வாழ்நாள் முழுவதும் துன்பங்களையும் துயரங்களையும் சுமந்து வாழ்ந்த குந்தி தேவி, இவர்களையெல்லாம் தாண்டி கட்டிய கணவர்களுக்காகவே இறுதி வரை துன்பங்களையும் துயரங்களையும் அவமானங்களையும் சுமந்து தியாகமாகவே வாழ்ந்து மடிந்த திரௌபதி தேவி போன்றோரின் தியாக வாழ்வுதான் என்னளவிலே பாரதத்திலே சொல்லக்கூடிய வீரத்தையும் தர்மத்தையும் விடவே உயர்ந்தது என்றே கருதுகின்றேன். இம்மண்ணுலகிலே சாதாரண மனிதனாக பிறப்பவர்கள் கூட இயல்பாக ஒரு வாழ்வை வாழ்ந்து இயல்பாகவே இறந்து மடிகின்றார்கள். ஆனால் துருபதன் என்னும் ஒரு மன்னனுக்கு மகளாக தீயிலே பிறந்து திருதராஷ்டிரன் பாண்டு என்னும் மாபெரும் சக்கரவர்த்திகளுக்கு மருமகளாக புகுந்து 5 மன்னர்களுக்கு மனைவியாக இருந்தும் இம்மண்ணுலகிலே ஒரு பெண்மகள் அடையக்கூடாத துன்பங்களையும் துயரங்களையும் அவமானங்களையும் அடைந்து தியாகமாகவே தன் வாழ்வை கழித்த தீயில் பிறந்த தியாக திருவுருவம் திரௌபதி தேவியை பற்றித்தான் இன்றைக்கு பேச இருக்கின்றோம். ஒரு காலத்தில் பிருஷதன் அப்படின்னு ஒரு மன்னன் இருக்கின்றான். அவன் இந்த பாஞ்சால நாட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த காலகட்டத்தில் பரத்வாஜர்னு ஒரு மகரிஷி இருக்கின்றார், யோகசீலர். அவர் ஒரு ஆசிரமத்தில் இருக்கிறார். இந்த பிருஷதனுக்கு துருபதன்னு ஒரு மகன் பிறக்கின்றான். அவன் துருபதன்னு சொல்லுவாங்க, யக்ஞசேனன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பரத்வாஜ முனிவருக்கு துரோணர் மகனாக இருக்கின்றார். இப்போ இந்த பிருஷத மன்னரும் பரத்வாஜரும் ஒரு நண்பர்களாக இருக்கின்றார்கள். அதனால் இந்த பாஞ்சால நாட்டு மன்னனுடைய மகன் துருபதனும் இந்த பரத்வாஜ மகரிஷியோட மகன் துரோணரும் சின்ன வயசிலிருந்தே நண்பர்களாக இருக்கின்றார்கள். ரெண்டு பேரும் அந்த பரத்வாஜ மகரிஷியோட ஆசிரமத்திலேயே ஓடி விளையாடுவாங்க. ரொம்ப அன்பா பாசமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த சிறுவயது நட்பில் ஊறி இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் அதே மாதிரி இப்போ பள்ளிக்கூடம்னு சொல்கிறோம், அது மாதிரி அந்த காலத்தில் குருகுலத்தில் ஒன்றாவே படிக்கிறாங்க. இவர்களுடைய நட்பு ரொம்ப ஒரு ஆழமான நட்பு. ஒரு கட்டத்தில் இந்த பாஞ்சால நாட்டு இளவரசன் துருபதன் இந்த நண்பன் துரோணருக்கு சொல்கிறான், பிற்காலத்தில் நான் வந்து பாஞ்சால நாட்டுக்கே மன்னன் ஆயிடுவேன், அப்போ என் நாட்டையே உனக்கு நான் பங்கு போட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறான். அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் நண்பர்களாக இருக்கின்றார்கள். காலம் ஓடுது, சின்ன பசங்களாக இருந்தவங்க ஒரு பெரிய இளைஞர்களாக ஆகின்றார்கள். பிருஷதனுக்கு பிறகு இந்த துருபதன் மன்னன் ஆயிடுறார். இந்த காலகட்டத்தில் துரோணர் பரசுராம மகரிஷிகிட்ட இருந்து ஆயுத வித்தைகளெல்லாம் கற்றுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய வீரன் ஆயிடுறார். தமிழிலே ஒரு வாக்கு உண்டு, வறுமையும் புலமையும் என்று சொல்வார்கள். இந்த மிகுந்த புலமையோடு வீரத்தோடு துரோணாச்சாரியார் என்று சொல்லப்படக்கூடிய துரோணர் இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் கடுமையான வறுமையில் இருக்கின்றார். அவருக்கு கிருபியோட திருமணமாகுது, அஸ்வத்தாமன் மகனாக பிறக்கின்றான். இந்த அஸ்வத்தாமனுக்கு குடிக்க பால் கூட இல்லை. இப்படி ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய இளம் வயது நண்பன் இந்த துருபதனை போய் பார்க்கலாம், ஏதாவது நண்பன் நமக்கு உதவி செய்வான், பாதி நாட்டையே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறான்,
நம்மளுடைய வறுமையை போக்க மாட்டானான்னு சொல்லி இந்த மனைவி கிருபியவும் அஸ்வத்தாமனையும் தூக்கிக்கிட்டு அரண்மனைக்கு போய் ரொம்ப நம்பிக்கையோட நண்பன் முன்னாடி நிற்கிறார். நண்பா, நாம் ரெண்டு பேரும் சின்ன பிள்ளையில ரொம்ப நண்பர்களாக இருந்தோம், இப்போ நான் உன்னை நாடி வந்திருக்கிறேன், அதே மாதிரி என்னை உன் நண்பனாக ஏற்றுக்கன்னு சொல்கிறார். ஆனால் கால மாற்றம், இந்த சிலர் வந்து சிறுவயது நட்பை மிக பெரியதாக மதிக்கின்றார்கள், ஒரு சிலர் அந்த சிறுவயது நட்பையே மறந்து விடுகின்றார்கள். இதில் அந்த துருபதன் இரண்டாவது வகையாக இருக்கின்றான். இது மாதிரி துரோணர் சொன்ன உடனே அது எள்ளி நகையாடுகின்றான். என்ன உலகம் தெரியாமல் பேசுகிற, ஒரு ஏழை ஒரு பணக்காரனுக்கு நண்பனாக இருக்க முடியுமா? ஒரு படித்தவன் ஒரு படிக்காதவன் கூட நண்பனாக இருக்க முடியுமா? ஒரு நாட்டுடைய மன்னன் ஒரு மன்னன் அல்லாதவன் கூட நண்பனாக இருக்க முடியுமா? என்ன, ஏதோ சின்ன வயசில் நான் ஏதோ சொல்லியிருக்கிறேன், நான் என்ன சொன்னேன்னே எனக்கு மறந்துட்டேன். இப்போ வந்து நான் ஒரு மகாராஜா, நீ ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு ஆண்டியாட்ட இருக்கிற, நான் எப்படி உன் கூட நண்பனாக இருக்க முடியும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி ஒரு மிகப்பெரிய அவமானத்தை கொடுத்து விடுகின்றான். ஒரு புலமை பெற்றவர், ஒரு மிகச்சிறந்த வீரர், யாராலும் வெல்ல முடியாத பிரம்மாஸ்திர முறை கற்றுத் தேர்ந்தவர், இருந்தாலும் காலத்தை நினச்சி நண்பன் அவமானப்படுத்தினதுனால ரொம்ப குன்றி போய் அந்த இடத்தை விட்டு சென்று விடுகின்றார். காலம் ஓடு. இந்த துரோணர் இந்த பீஷ்மரால் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஆயுத சாஸ்திரங்களெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு குருவாக நியமிக்கப்படுகின்றார். அந்த காலம் மாணவர்கள் எல்லாம் ஒரு குருக்கிட்ட கல்வி இந்த வில்வித்தையெல்லாம் கற்றுக்கிட்ட அப்புறம் குருதட்சணை கொடுக்கணும். ஆக இந்த கௌரவர்களும் பாண்டவர்களும் துரோணாச்சாரியார்கிட்ட என்ன குருதட்சணை வேணும்னு கேட்குறாங்க. தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்ட விடுன்னு. அது மாதிரி இந்த மன்னன் துருபதன் பேசின வார்த்தை ஆறாத வடுவாக இந்த துரோணாச்சாரியாருக்கு இருக்குது. காலம் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இப்போ இந்த கௌரவர்களும் பாண்டவர்களும் குருதட்சணை என்ன வேணும்னு கேட்குறப்ப பாஞ்சால நாட்டு மேலே படையெடுத்து இந்த பாஞ்சால மன்னன் துருபதனை எனக்கு நீங்கள் கைதியாக கொடுக்கணும், இதுதான் எனக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய குருதட்சணைன்னு சொல்கிறார். இதுக்கப்புறம் இந்த கௌரவ இளவரசர்களும் பாண்டவ இளவரசர்களும் குருவோட சொல்ல கேட்டு பாஞ்சால நாட்டு மேலே படையெடுக்கிறாங்க. துருபதனும் சாதாரண ஒரு வீரன் இல்லை, மிகச்சிறந்த ஒரு வீரன். ரொம்ப கடுமையான போர் நடக்குது. முதல்ல கௌரவ இளவரசர்கள் எல்லாம் போகிறாங்க. துரியோதனன், துச்சாதனன், யுயுத்சு, கர்ணன் எல்லாரும் போகிறாங்க. ரொம்ப கடுமையாக போர் நடக்குது. ஆனாலும் துருபதனை அவங்களால வெல்ல முடியலை. இதன் பிறகு பாண்டவர்கள் போகிறார்கள். வழக்கம் போல பாண்டவ இளவரசன் வில்வித்தையில் சிறந்த அர்ஜுனன் ரொம்ப கடுமையாக போர் புரிஞ்சு இந்த துருபத மன்னனை கணைகளால் துளைத்து தேர்லேருந்து கீழே தள்ளி சிறை பிடிச்சிடுறார். கைதியான துருபதனை இழுத்துக்கிட்டு வந்து குருநாதர் துரோணாச்சாரியார் முன்னாடி நிறுத்துறார். இப்போ துரோணாச்சாரியார், நண்பா நீ என்ன சொன்னேன், ஒரு மன்னன் அல்லாதவன் கூட நட்பாக இருக்க முடியாதுன்னு சொன்னேன். இப்போ உன்னுடைய நாடு என் கையில் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பாஞ்சால நாட்டை ரெண்டாக பிரிக்கிறேன். ஒரு பாகத்தை உனக்கே கொடுத்துட்றேன். இப்போ ஒரு பாகத்துக்கு நீ வழக்கம் போல ராஜா, இன்னொரு பாகத்துக்கு நான் ராஜா. இப்போ நம்ம ரெண்டு பேரும் ராஜா. இப்போ நான் உன் நண்பனாக இருக்கலாமான்னு கேட்குறார். காலம்தான் எவ்வளவு விசித்திரமானது நண்பர்களே. மேலே இருக்கிறது கீழே வரும், கீழே இருக்கிறது மேலே போகும். அதைத்தான் காலம் காலம் காலமாக செய்து கொண்டிருக்கின்றது. இப்போ வேறு வழி இல்லை. இந்த துருபத மன்னனும் உன்னை போல ஒரு மிக சிறந்த வீரன், எனக்கு நண்பனாக இருக்கிறதுல நான் பெருமைப்படுறேன்னு சொல்லி துரோணாச்சாரியார்கிட்ட நட்பு பாராட்டிட்டு வந்துடுறார். ஆக இப்போ இந்த பாதி நாட்டோட வருகின்ற துருபத மன்னனுக்கு அந்த உள்ளத்தில் இருக்கிற கோபம் குறையில. இந்த இடத்துல பேசிட்டு நாட்டை வாங்கிக்கிட்டு வந்தாலும் வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய அவமானமாகவே இதை நினைக்கிறார். இதுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி யாஜர் என்கின்ற ஒரு புரோகிதரை வச்சு ஒரு மிகப்பெரிய யாகத்தை ஏற்பாடு பண்ணுறார். ஆக என்னை அவமானப்படுத்தின இந்த துரோணாச்சாரியாரை பழி வாங்கணும், அதுக்கு எனக்கு ஒரு மகன் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய யாகம் வளர்க்கிறார். ஆக அந்த யாஜர் என்கின்ற வேதியர் அந்த யாகத்தை ரொம்ப பெரிய அளவில் நடத்துகிறார். அந்த யாகம் முடிகிற நேரத்தில் அந்த யாகத்திலிருந்து சகல லட்சணம் பொருந்திய ஒரு ஆண்மகன், ஒரு மிகப்பெரிய வீரன், பிறக்கும்போதே ஒரு வாலிபனாக கவசத்தோட கிரீடத்தோட வில்லோட வாளோட நல்லா அழகாக அந்த யாககுண்டத்திலேருந்து அந்த தீயிலேருந்து வெளியே வருகின்றான். வந்த உடனே அவன் ஒரு அழகான தேரில் ஏறி கொஞ்சம் தூரம் அப்படி ஒய்யாரமாக போயிட்டு திருப்பி வரான். இதை பார்த்த உடனே அந்த பாஞ்சாலர்கள்
அத்தனை பேரும் ஆறாவரம் எழுப்புறாங்க. ஒரு அசரீரி, ஒரு தேவ வாக், இந்த இளவரசன் துரோணனின் அழிவிற்கு காரணமாக இருப்பான், பாஞ்சாலர்களுடைய அச்சங்களை போக்குவான் அப்படின்னு சொல்லுது. இந்த இளவரசன் தான் பிற்காலத்தில் திருஷ்டத்துயும்னன் என்று அழைக்கப்படுபவன், துரோணருடைய இறப்பிற்கு காரணமாக இருப்பவன். இப்போ இவன் இந்த யாக குண்டத்திலேருந்து வளர்ந்த கொஞ்ச நேரத்தில் சர்வ லட்சணமும் பொருந்திய ஒரு பெண்மகள், தேவலோக மங்கை போன்ற ஒரு அழகு. அது மாதிரி பூமியிலேயே ஒரு அழகு இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு அழகான பெண்மகள் அந்த யாக தீயிலே எழுந்து வருகின்றார். இதை பார்த்ததும் பாஞ்சாலர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ அழகான ஒரு பெண் தீயில பிறந்து வராள் அப்படின்னு. இப்போ மீண்டும் அந்த அசரீரி கேட்குது, இந்த பெண்மகள் பெண்களிலே முதன்மையானவளாக இருப்பாள், இந்த மிகப்பெரிய வீரர்களின் மன்னர்களின் அழிவிற்கு காரணமாக இருப்பாள்னு அந்த தெய்வ வாக்கு சொல்லு. இப்போ அந்த பாஞ்சாலர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், எல்லாம் ஒரு மகிழ்ச்சியாக ஆரவரம் எழுப்புறாங்க. இப்போ அந்த தீயிலே திருஷ்டத்துயும்னன் முதலிலே பிறக்கின்றான், இரண்டாவதாக பிறக்கின்ற அந்த பேரழகு மிக்க பெண்மகள் தான் தேவி திரௌபதி. கிருஷ்ணை என்று பெயர். கிருஷ்ணன் என்றால் கரிய நிறத்தவன், கிருஷ்ணை என்றால் கரிய நிறத்தவள். கருமையான நிறத்தோடு பிறந்ததுனால திரௌபதிக்கு கிருஷ்ணை அப்படின்னு பேர். யக்ஞசேனின்னும் ஒரு பேர். துருபத மன்னனுடைய பெயர் யக்ஞசேனன், யக்ஞசேனனுடைய மகளாதலால் யக்ஞசேனின்னு ஒரு பேர். பாஞ்சால தேசத்து இளவரசி என்பதனாலே திரௌபதிக்கு பாஞ்சாலி என்றும் பெயர். ஆக ஒரு பெண்ணும் ஒரு ஆணுமாக இரண்டு பிள்ளைகளை வாலிபர்களாகவே இந்த துருபத மன்னன் அடைகின்றான். இப்போ அந்த துருபதனுடைய மனைவி மகாராணி அந்த யாஜர்கிட்ட சொல்லி, ரெண்டு பேரும் இளைஞர்களாகவே வந்தாலும் அவங்களுக்கு நான் தான் தாய்ங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும், அவர்களுடைய பிறப்பு அவர்களுக்கு நினைவில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு வரம் வாங்கிக்கிறாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் கௌரவர்கள் பாண்டவர்களுக்கு எதிராக ஒரு சூழ்ச்சி பண்ணி அவங்களெல்லாம் ஒரு அரக்கு மாளிகையில் கொண்டுட்டு போய் தங்க வச்சு யாருக்கும் தெரியாமல் அதை கொளுத்திடுறாங்க. இந்த வாரணவதம்னு சொல்லுவாங்க. இந்த வாரணவதத்தில் இந்த பாண்டவர்கள் எல்லாம் தப்பிச்சு அங்கேருந்து ஏக சக்கரங்கிற ஒரு நகரத்துக்கு போகிறாங்க. இந்த ஏக சக்கர நகரத்தில் இந்த மாதிரி அந்த பாஞ்சால நாட்டில் திரௌபதிக்கு சுயம்பரம் நடக்குதுன்னு கேள்விப்படுறாங்க. இப்போ அந்த சுயம்பரத்திற்கு இந்த அஞ்சு பேரும் அந்தணர்களுடைய வடிவத்தில் போகிறாங்க. அந்த சுயம்பரத்தில் அர்ஜுனனுக்காகவே அந்த பாஞ்சால நாட்டு மன்னன் துருபதன் திரௌபதியை பெற்றதோடு இல்லை, இவ்வளோ அழகான பொண்ணு, இந்த பொண்ணுக்கு எப்படியாவது அர்ஜுனனை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு திட்டம் போட்டு அர்ஜுனனால் மட்டுமே கையாள முடியுங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லை செஞ்சு அந்த வில்லை சுயம்பரத்துக்கு பயன்படுத்துகிறார். இப்போ இந்த அந்தணர்கள் வடிவத்தில் இருந்த பாண்டவர்கள் எல்லாம் அங்கே போய் அவர் எதிர்பார்த்த மாதிரி அர்ஜுனனே அந்த சுயம்பரத்தில் ஜெயிச்சு திரௌபதியை மனைவியாக அடைகின்றான். இப்போ இதுக்கப்புறம் அவங்க தங்கியிருந்த ஒரு வீட்டுக்கு இந்த அஞ்சு பேரும் திரௌபதியோடு வராங்க. வழக்கமாக இவங்க பிச்சை எடுத்து காலம் கழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் இப்போ தினமும் பிச்சை எடுத்துக்கிட்டு வருவாங்க. அந்த குந்தி தேவியை வந்து அஞ்சு சகோதரர்களும் சமமாக பகிர்ந்து உண்ணுங்கள்னு சொல்லுவாங்க, இது ஒரு வழக்கம். அதே மாதிரி அன்னைக்கு இவங்க அஞ்சு பேரும் போய் அம்மா நாங்கள் இன்றைக்கி என்ன கொண்டு வந்திருக்கிறோம் பாருங்கன்னு சொல்கிறாங்க. அந்த குந்தி தேவி வழக்கம் போல் அஞ்சு பேரும் அதை சமமாக அனுபவிங்கன்னு சொல்லிடுறாங்க. ஆக இப்படி ஒரு கருத்து சொல்லப்பட்டு இந்த திரௌபதியானவள் இந்த குந்தி தேவியின் பேச்சை தட்ட முடியாமல் ஐந்து கணவர்களுக்கு ஒரே ஒரு பொது மனைவியாக ஆக்கப்பட்டாள்னு பாரதம் சொல்லுது. இன்னும் பல பேருக்கு ஒரு சந்தேகம், அது எப்படி ஐந்து கணவர்களுக்கு ஒரே ஒரு மனைவி இருக்க முடியும்னு. இதுக்கு பாரதம் இரண்டு மூன்று கதைகளை சொல்லுது. அதில் முக்கியமாக சொல்லப்படக்கூடிய ஒரு கதை, ஒரு காலத்தில் ஒரு முனிவர் இருக்கிறார். அந்த முனிவருக்கு ஒரு அழகான சர்வ லட்சணம் பொருந்திய ஒரு பொண்ணு இருக்குது. இந்த பொண்ணு கல்வி கேள்வி எல்லாத்துலேயும் ரொம்ப சிறப்பாக இருக்குது, ஆனால் சரியான ஒரு கணவன் அமையலை. அதனால் அந்த பெண் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்குது. சிவபெருமான் காட்சி கொடுக்கும்போது ஒரு வீரமும் விவேகமும் நிறைந்த கணவன் எனக்கு அருளுங்கள் சுவாமின்னு அந்த பொண்ணு அஞ்சு தடவை சொல்லுது. அதனால் சிவபெருமான் நீ அஞ்சு தடவை என்கிட்ட வரம் கேட்டதுனால அடுத்த பிறவியில் உனக்கு அஞ்சு கணவன்கள் கிடைப்பார்னு வரம் கொடுத்ததாகவும், அதனால தான் பிற்காலத்தில் அந்த பொண்ணு திரௌபதியாக பிறந்து ஐந்து கணவர்களை அடைந்ததாகவும் ஒரு கதை சொல்லுது. ஆனால் இன்னும் ஒரு வகையில் சொன்னாக்க, இந்த தர்மர், பீமன், அர்ஜுனன், நகுல சகாதேவர்கள்
இவங்க எல்லாம் தேவர்களில் யமதர்மன், இந்திரன், வாயு பகவான், இந்த அஸ்வினி சகோதரர்கள்னு சொல்லுவாங்க இவங்களுடைய பிறப்பு. அதனால் இவங்க அஞ்சு பேருக்கும் சேர்த்து நான்கு மனைவிகள். ஆக இந்த நான்கு மனைவிகளுடைய சக்தியையும் ஒன்று திரட்டி இந்த இவங்க அஞ்சு பேர் பூமியில் பிறக்கும்போது இவங்களோட மனைவியே வரணும்னு திரௌபதி படைக்கப்பட்டதாகவும் ஒரு கதை சொல்லப்படுது. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி திரௌபதி என்பவள் இந்த ஐந்து வீரர்களை ஒன்றிணைப்பதற்காக ஒரே மனைவியாக படைக்கப்பட்டவள். அவள் ஒரு தத்துவம்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த காலத்தில் ஒரு அண்ணன் தம்பியாக இருக்கிற ரெண்டு பேர் ஆளுக்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்யும்போது அது கொஞ்ச நாள்லேயே ஆளுக்கு ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு ஓடிடுறாங்க. அது மாதிரி எதுவும் நிகழ்ந்துச்சுன்னா இந்த இவ்வளவு பெரிய திட்டம் போட்ட மகாபாரத போர் பின்னாடி நடக்காது. ஆக இந்த ஐந்து பேரும் எந்த காலத்திலும் ஒற்றுமையாக இருக்கணும்னா ஒரே ஒரு பொண்ணு இருந்தால் தான் சரிப்பட்டு வரும்னு ஒரு தத்துவார்த்தமாக இந்த திரௌபதி படைக்கப்பட்ட ஆள்னு தான் நம்ம வச்சுக்கணும். சரி, இப்போ இந்த ஐந்து பேர்களுக்கும் திரௌபதி மனைவியாக விட்டாள். இதன் பிறகு இந்திரபிரஸ்தத்திலே யுதிஷ்டிரனோடு மகாராணியாகின்றாள். விதி வலியது, மகாராணியாக இருக்கின்றாள். ஆனால் இந்த மண் உலகில் பெண்ணாக பிறந்த ஒருவருக்கும் வரக்கூடாத ஒரு அவமானத்தை, கடுமையான துயரத்தை சந்திக்கின்றாள். யுதிஷ்டிரனுக்கு சூதாட்டத்திலே ஒரு ஈடுபாடு. அதை பயன்படுத்தி ஒரு சூதாட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க கௌரவர்கள் பக்கத்தில். அந்த சூதாட்டத்தில் தர்மராஜா யுதிஷ்டிரன் அத்தனையும் இழக்கின்றான், தன்னையும் இழக்கின்றான், தன் மனைவியையும் இழக்கின்றான். ஆக இந்த சூதாட்டத்தினால திரௌபதி தேவி ஒரு பெண்மகள் ஒரு மாதவிலக்கான காலத்தில் இருக்கும்போது ஒரு அண்ணனுடைய மனைவி அன்னி என்பவள் தாய்க்கு சமமானவள். ஆனால் துரியோதனனுடைய சகோதரனாகிய துச்சாதனன் அந்த பெண்மகளை அவளுடைய முடியை கூந்தலை பற்றி எடுத்து வருகின்றான். ஆடை குலைவுற்று நிற்கிறாள் அவள், ஆவென்று அழுது துடிக்கிறாள். வெறும் மாடு நிகர்த்த துச்சாதனன் அவள் மைக்குழல் பற்றி இழுக்கிறான் என்று பாடுகின்றார் பாரதியார் பாஞ்சாலி சபதத்திலே. துயில் உரியறான் துச்சாதன். ஒரு இளவரசியை, ஒரு மகாராணியே, ஒரு அண்ணியே, ஒரு சபையிலே சான்றோரும் ஆண்டோரும் ஆடவர்களும் வீரர்களும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பொது சபையில் இழுத்துக்கிட்டு வந்து, ஒற்றை ஆடையுடன் இருக்கக்கூடிய திரௌபதியை இழுத்துக்கிட்டு வந்து மண்ணுலகிலே எந்த பெண்ணும் சந்திக்க கூடாத ஒரு இழிவான நிலையை, மிக துன்பகரமான ஒரு நிலையை மாதானவள் சந்திக்கின்றாள். இந்த மாதின் துயர் துடைக்க மானம் காக்க மாதவனையே தோன்றுகின்றான். இந்த கிருஷ்ண பரமாத்மாவே தோன்றி அந்த தொடர்ச்சியாக ஆடைகளை கொடுத்து அந்த திரௌபதியுடைய மானத்தை காக்கின்றான். ஒரு கட்டத்தில் இதெல்லாம் உணர்ந்த திருதராஷ்டிரன் இதை இதுக்கு மேலே விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த சூதாட்டத்தை அத்தோடு நிறுத்த சொல்லி மூன்று வரங்களை கொடுக்கின்றான். இந்த மூன்று வரத்தில் இரண்டு வரங்களை பயன்படுத்தி அந்த தர்மனையும் தம்பிமார்களையும் நாட்டையும் மீட்கின்றான். ஆக தர்மராஜா தர்மராஜா என்று சொன்னாலும் தர்மன் அந்த சூதின் மீது கொண்டிருந்த போதை அத்தகையான ஒரு விளைவை உருவாக்குகின்றது. தர்ம ஆடின சூதுக்கு யாரு பலி? ஒரு சூதுவாதும் மரியாத தேவி திரௌபதி தான் பலியாகின்றாள். ஆனாலும் கட்டிய கணவன்களை காக்கின்றால் அந்த ஒரு அவமானகரமான துன்பகரமான சூழ்நிலையிலும் தன்னுடைய கடமையை செய்கின்றாள். இப்போ இதுக்கப்புறம் திரும்பி சூது தன்னுடைய வேலையை காட்டுது. எல்லாரும் காட்டுக்கு போகிறாங்க. 12 ஆண்டு கால வனவாசம். இந்த 12 ஆண்டு கால வனவாசமுமே இந்த பாண்டவர்கள் அஞ்சு பேருக்கும் திரௌபதி இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனைவி. இப்போ அத்தனை மனைவிகளும் அவங்கவுங்க அப்பா வீட்டுக்கு போகிறாங்க, இந்த பிள்ளைகளும் அவங்களோட போகிறாங்க. ஆனால் இந்த திரௌபதி என்கின்ற ஒரு மனைவி மட்டும், பாண்டவர்கள் காட்டுக்கு போனால் காட்டுக்கு போகிறது, நாட்டுக்கு போனால் நாட்டுக்கு போகிறது, அவங்களுக்கு துன்பம்னா இவங்களுக்கும் துன்பம், அவங்களுக்கு கஷ்டம்னா இவங்களுக்கும் கஷ்டம். ஆக இந்த 12 ஆண்டு கால வனவாசமும் திரௌபதி தேவி கூடையே போகிறாங்க. காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் ஓயாத உழைப்பு. இந்த காட்டுக்கு போனாலும் இந்த ரிஷிகளும் முனிவர்களும் வேதியர்களும் அவங்களுடைய நண்பர்களும் மன்னர்களும் வந்துக்கிட்டே இருக்காங்க. அத்தனை பேருக்கும் உணவளிக்கணும், பரிமாறணும், அவங்கள பார்த்துக்கணும். இவ்வளவு கடுமையான துன்பங்களை அனுபவிக்கிறாங்க காட்டுலேயும். இதுக்கப்புறம் அஞ்ஞாத வாசம் ஒரு வருஷம். ஒரு மன்னனுக்கு மகளாக பிறந்தவள் ஐந்து மன்னர்களுக்கு மனைவியாக இருந்தவள் விராட நாட்டு மன்னனுடைய மனைவிக்கு சைரந்திரின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பணிப்பெண்ணாக இருக்கிறாங்க. அதோட முடிஞ்சுதான்னா அதுவும் இல்லை. அந்த மகாராணியரோட தம்பி கீசகன் இந்த திரௌபதி மேலே ஆசை வச்சு அதனால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து அந்த நாட்டில் அவமானப்படுத்தப்படுறா அவனால் பீமனால் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வராங்க.
ஆக எங்கே போனாலும் கஷ்டம், எங்கே போனாலும் துன்பம். அதுக்கப்புறம் பாரத போர் நடக்குது. பாரத போரில் பாண்டவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள் என்று வைத்து கொண்டாலும் அது ஒரு மிகப்பெரிய இழப்பை தான் அவர்களுக்கு கொடுக்குது. சண்டையில் வெற்றி பெற்றாலும் திரௌபதியினுடைய அந்த மகன்கள் எல்லாம் அஸ்வத்தாமனால் கொல்லப்படுகின்றார்கள். இந்த சண்டை நடத்த இடத்துல போய் பிராயம்னு சொல்லுவாங்க, அங்கேயே உட்காந்துக்கிறாங்க. தேவி திரௌபதி அடைந்த துன்பத்திற்கு அளவே இல்லை. தன் மகன்களை இழக்கின்றான். அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாத்தையும் தாண்டி திரும்ப போருக்கு பிறகு தர்மராஜா அரியணையில் அமர்கின்றார். மீண்டும் மகாராணியாக திரௌபதி தேவி அமர்கின்றார். அத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் அவமானங்களையும் தாண்டிய பிறகு இதுக்கப்புறம் ஆட்சியை நிறைவு பண்ணி எல்லாரும் சொர்க்கம் போகலான்னு முடிவு பண்ணி பாண்டவர்கள் அஞ்சு பேரும் திரௌபதி தேவியும் இந்த நாட்டையே இந்த பூமியையே வலம் வந்து சொர்க்கத்திற்கு செல்கின்றார்கள். இந்த ஆறு பேரில் முதலாவது ஆளாக தேவி திரௌபதி விழுந்து மடிகின்றாள். அதுக்கு என்ன காரணம்னா, ஐந்து கணவர்களிலே அர்ஜுனன் மீது மட்டும் அவள் அதிகமான அன்பை செலுத்தினாள். அதனால தான் திரௌபதி தேவி முதல்ல விழுந்து சாகிறாள்னு தர்மராஜா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கின்றார். இப்படியாக திரௌபதியின் பிறப்பு ஈரப்பும் இந்த மகாபாரதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. சரி, இப்போ இந்த திரௌபதியினுடைய வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்தோமானால், திரௌபதி தேவியை இந்த பாண்டவர்கள் திருமணம் செய்கின்ற வரை அவங்க ஒரு ஏழைகளாக அனாதைகளாகவே இருக்கின்றார்கள். திரௌபதி திருமணத்தின் மூலமாக தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம், நாடு, மனைவி எல்லாமே கிடைக்கிது. இந்த மகாபாரதம் முழுக்க நாம் பார்த்தோம்னா இந்த பாண்டவர்களுடைய பலமே திரௌபதி தேவியாகத்தான் இருக்கின்றாள். இப்போ நல்லா பாருங்க, ஐந்து கணவர்களில் இந்த யுதிஷ்டிரன் என்பவர் ஒரு சூதாட்டத்தில் ஒரு ஆர்வம் உடையவர். இந்த பீமன் ஒரு மிகப்பெரிய ஒரு முரடை. இந்த அர்ஜுனனுக்கு எப்போ பார்த்தாலும் சண்டையிலேயே ஒரு ஆர்வம். இந்த நகுலன் சகாதேவன் ரெண்டு பேரும் இந்த அண்ணன் மூணு பேர் என்ன பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கின்றவர்கள். அவ்வளவுதான். ஆக இப்படி ஒரு அஞ்சு வித்தியாசமானவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியாகத்தான் திரௌபதி தேவி திகழ்ந்திருக்கின்றாள். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று சொல்லுவார்கள். இந்த ஐந்து மாறுபட்ட குணாதிசயங்களை உள்ளவர்களையும் ஒருங்கிணைச்சு அதை ஒழுங்காக கொண்டுகிட்டு போய் இந்த பாரதம் என்கின்ற ஒரு கதைக்கே ஒரு மிகப்பெரிய தூணாக, ஒரு மிகப்பெரிய அர்த்தமாக விளங்கியவள் என்றால் திரௌபதி தேவிதான் என்று கருதுகின்றேன். இந்த பாண்டவர்களுடைய முழு வாழ்க்கையுமே ரெண்டு பெண்மணிகளால் தான் நடந்திருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலம் இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிறவரை இந்த குந்தி தேவி காப்பாற்றிருக்கிறாங்க இந்த அஞ்சு பேரையும். அதுக்கப்புறம் இந்த சொர்க்கம் போகிற வரைக்கும் இந்த திரௌபதி தேவி தான் இந்த அஞ்சு பேரையும் காப்பாற்றிக்கிட்டு வர்றாங்க. சூதாட்டத்தில் தர்மன் தன்னையே இழக்கின்றான், எல்லாத்தையும் இழக்கிறான். ஆனால் திரௌபதி தேவி அத்தனையவும் மீட்டு கொடுக்கின்றாள். இந்த கர்ணன் கூட ஒரு இடத்துல பாருங்க, இந்த உலகத்தில் எத்தனையோ அழகான மனைவிகளை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனாலும் துன்ப கடலிலே மூழ்கியிருக்கின்ற கணவர்களை ஒரு படகு போல இந்த திரௌபதி தான் காப்பாற்றிக்கிட்டு வந்திருக்கிறான். இப்படி ஒரு பெண்மகளை, ஒரு மனைவியை நான் இதுவரைக்கும் கேட்டது இல்லைன்னு ரொம்ப சிலாகிச்சு சொல்கிறாரு ஒரு இடத்துல. இந்த பூமியிலே ஒரு சாதாரணமாக பிறக்கின்ற ஒரு பெண்மகள் கூட மிக சாதாரணமாக தன்னுடைய வாழ்வை முடித்து விடுகின்றாள். ஆனால் ஐந்து மாவீரர்களுக்கு மனைவியாக இருந்தும் அவள் அடைந்தது துன்பங்களும் துயரங்களும் அவமானங்களும் தான். மகாபாரதத்திலே பல இடங்களில் இந்த திரௌபதியோட துன்பத்தை கூறும்போது நாதியுள்ளவள் மீண்டும் மீண்டும் அனாதையாகின்றாள்னு சொல்லப்படுது. அப்படின்னா அந்த திரௌபதி தேவி அடைந்த துன்பத்தை மகாபாரதமே எவ்வளவு தெளிவாக சொல்லுதுன்னு பாருங்க. திரௌபதி அப்படின்னு ஒருத்தங்க இல்லைன்னா இந்த பாண்டவர்கள் ஐந்து பேருடைய வாழ்வுமே ஒரு முழுமையாக இருந்திருக்காது, இந்த பாரதமே இந்த போக்கில் நிறைவடைந்திருக்காது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதலாக இருக்க வேண்டும். ஆக தான் வாழ்கின்ற காலம்பறை இந்த ஐந்து பேரையும் ஒருங்கிணைத்தால் எந்த சூழ்நிலையில் திரௌபதி தேவியை விழுந்து இறக்கின்றாலோ அதுக்கப்புறம் பாண்டவர்களும் ஒருத்த ஒருத்தராக இறக்கிறாங்க. அதில் தர்மராஜா மட்டும் இந்த மனித உடலோடு சொர்க்கம் செல்வதாக பாரதம் நிறைவு பெறுகின்றது. இந்த இடத்துல இந்த பாரதத்தை மிக உன்னதமாக
ஒரு மிக உயர்வாக கருதக்கூடிய எனக்கு கூட ஒரு சிறு மாறுபட்ட கருத்து நிலவுகின்றது. ஒரு பெண்மகள் இந்த 5 கணவன்களையும் வழிநடத்தி இந்த மாபெரும் வரலாற்றையே நிறைவு செய்கின்றாள். ஏன் தர்மரோட திரௌபதி தேவிக்கும் இந்த மனித உடலோடு சொர்க்கத்திலே ஒரு இடம் கொடுத்திருக்க கூடாது என்கின்ற ஒரு எண்ணம் வருகின்றது. நம் தமிழகத்திலே இந்த நாட்டார் வழக்கம் என்ற ஒரு வழக்கு உண்டு. இந்த பெண் மக்களிலே மிக கடுமையான துன்பங்களை அனுபவித்தவர்கள், தன் குலத்திற்காக பாடுபட்டவர்கள், மரணமடைந்தவர்களை இந்த தமிழ் உலகம் தெய்வமாக குலதெய்வமாக வழி வழியாக வழிபட்டு கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆக இத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் அவமானங்களையும் சந்தித்த தேவி திரௌபதியானவள் இந்த பூத உடலுடனேயே தர்மரை போல் சொர்க்கம் செல்லாத ஒரு நிலையை பாரதம் கொடுத்தாலும் வேறு எந்த கதாபாத்திரத்திற்கும் கிடைக்காத ஒரு உன்னதமான நிலை தேவி திரௌபதிக்கு கிடைத்திருக்கின்றது. இன்றளவிற்கும் தமிழகத்திலே பெரும்பான்மையான மக்களால் தேவி திரௌபதியானவள் ஒரு தெய்வமாக குலதெய்வமாக திரௌபதி அம்மன் என்றே போற்றி வணங்கப்படுகின்றாள் என்று கூறி, இடையில் ஏற்பட்ட ஒரு நீண்ட இடைவெளிக்கு என்னுடைய பணிவான வருத்தங்களை தெரிவித்து கொண்டு, தீயிலே பிறந்த தியாக திருவுருவம் திரௌபதி தேவியின் பேரருள் இந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் உங்கள் சந்ததியினருக்கும் கிட்டட்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.